ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வீட்டில் செய்யக்கூடிய ஒர்க் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிளாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஷேர் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லாயிருக்கேன். இப்போ சளி மட்டும் கொஞ்சம் இருக்கனால என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் இருக்கனால சளியும் இருக்கிறப்போ நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அது சரியான எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். டயட்டு கூட சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எழும்பின உடனே நம்ம குழந்தைங்களுக்கான இதெல்லாமே ரெடி பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டு முடிச்சதுக்கப்புறமா நேற்று விளாக்லேயே நான் போட்டிருந்தேன், நைட்டே வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை அரைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து உளுந்த வடை சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம டயட்டில் உளுந்து வடையை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் நான் வந்து அந்த 27 kg குறைக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் எடுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி டயட் வந்து போயிருக்கனால நிறைய முறை நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கான, சாப்பிட முடியாது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வடை ரெசிபியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அது எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் ஓகே, நம்ம வந்து உளுந்து நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம இப்போ அளவாக எடுத்தோன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸுக்கும் நல்லது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்லது தான். ஸோ அந்த உளுந்தை வந்து நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப தான் நமக்கு வந்து அது ஆரோக்கியம் இல்லாமல் மாறுது, நம்மளோட டயட்டுக்கும் அது பெரிய பாதிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கலோரி டயட்டில் மாறுறப்போ நம்ம இந்த மாதிரி உளுந்து வடை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த உளுந்து வடை தான் நான் எனக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை நான் போட்டுட்டேன் கிரைண்டரில், உளுந்து அரைஞ்சிட்ருக்கு. அந்த உளுந்து அரைகிற கேப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பப்பாயை வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அந்த அதை கட் பண்ணுறேன். எனக்கு பப்பாயானா ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். ஸோ நான் லோ கார்ப் டயட்டில் இருந்த டைமே பப்பாயை கிடச்சிச்சின்னா அதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணவே மாட்டேன், உடனே எடுத்துடுவேன். சம்டைம் பார்த்திங்கன்னா பப்பாயை சாப்பிட்றப்ப வெயிட் லாஸ் ஆகும், சம்டைம் அப்படியே நமக்கு வெயிட்டு நின்றுடும். நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நம்ம இப்போ ஒரு நாள் எல்லாம் பப்பாயை சாப்பிடணும்னா நம்மளோட டயட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் பப்பாயை எடுத்துப்பேன். ஸோ பப்பாயை கட் பண்ணி என்னோடய காலை உணவே அன்னைக்கு பப்பாயை தான் இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உளுந்தில் வந்து நமக்கு வடைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மாவு மட்டும் உளுந்த மாவு எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு மிச்ச உளுந்தில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம இப்போது தோசை மாவுக்கெல்லாம் அரி அரைக்கிறதுக்காக போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். அதை அரைஞ்சிட்ருக்கு. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா உளுந்து நல்லாவே அரைஞ்சிருச்சு. நான் ஃப்ரெண்டு கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால இடது கை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அது வலது கை தான். ஸோ மாவை அரைச்சிட்டு நான் வந்து, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எத்தனை முறை நான் கை கழுவியிருப்பேன், நீங்கள் கொஞ்சம் கவுண்ட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ ஒவ்வொரு பொருள் எடுத்தாலும், ஒரு ஸ்பூன் எடுத்தாலும் உடனே போய் கையை வாஷ் பண்ணுவேன், ஸ்பூனை வாஷ் பண்ணுவேன், ஒரு பாத்திரம் எடுத்தாலும் அப்படி தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து உளுந்து நல்லா அரைஞ்சிடுச்சு, அதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் வந்து அரிசி வந்து என் ஊரை போட்டு வச்சுருந்தேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அடுத்து உடனே கை கழுவிடுவேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, நான் மட்டும்தான் இப்படியா? நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, இங்கே கேக்கு செய்கிறப்போ ஒரு 4 முட்டை எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு முட்டை உடச்சி ஊற்றிட்டும் நான் போய் கையை வாஷ் பண்ணிட்டு நிற்பேன். வீட்டில் என்ன பூந்து திட்டுவாங்க, அதுதான் 4 முட்டையை சேர்த்தாப்பெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கையை வாஷ் பண்ணலாம் இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அது திருப்தியாகவே இருக்காது. ஒவ்வொரு முறையும் கை வாஷ் பண்ணுவேன், ஸ்பூன் போட்டு தான் ஏதாவது மிக்ஸ் பண்ணுவேன், இருந்தாலும் அப்போ போய் கையை வாஷ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. இது வந்து ஸ்பீடு மோடில் போடுறதுனால உடனே அரைஞ்ச மாதிரி இருக்கும், அதெல்லாம் கிடையாது, ரொம்ப டைம் எடுத்து அரைஞ்சிச்சு. இப்போ அடுத்ததான் வந்து மாவை அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி மாவை எடுத்து வச்சுட்டேன். இது வந்து சாயங்காலம் வெளியே எடுத்து வச்சா போதும், நாளைக்கு தான். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு கிரைண்டரையெல்லாம் கழுவி அந்த இடத்தையெல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு கிரைண்டரை காய வச்சுட்டோம் அப்படின்னா கிரைண்டரை வந்து சாயங்காலம் எடுத்து ஒதுக்கி வைக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த இட்லி தோசை மாவு அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செம்ம கடுப்பாக இருக்கும். அரிசி ஊறப்படணும், அதை அரைக்கணும், கிரைண்டரை சுத்தம் பண்ணணும், ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வர ஒரு 3-4 நாள் வந்து நமக்கு அவ்வளவு ஃப்ரீயாக இருக்கும். என்ன சமைக்கணும், என்ன சமைக்கணும், நம்ம வந்து உப்புமா செய்யவா, இல்லை வேறு என்ன செய்ய, சப்பாத்தி செய்யவா, பூரி செய்யவா, புட்டை விற்கவா, இந்த மாதிரி ஓவர் டென்ஷனாக இருக்கும். இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் வேண்டாம், தோசை ஊற்றி கொடுத்து விடலாம். என் வீட்டில் வந்து இட்லி சாப்பிட மாட்டாங்க, எனக்கு தான் இட்லி பிடிக்கும். வீட்டுக்காரங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து தோசையே போதும். தோசை சுடுறது கூட ஒரு லாபம் இருக்குதுன்னு தெரியுமா? இட்லி சுட்டோன்னா சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் அந்த பாத்திரம் கழுவுறது ரொம்ப கடுப்பான ஒரு வேலையாக இருக்கும்.
அதுவே தோசைனா சுடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் நமக்கு பெரிய ஒர்க் இருக்காது அதில். ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஈஸின்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா உளுந்து, எனக்காக உளுந்து வடை சுட்டதுக்கு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் கட் பண்ணி போடுறேன். இது கூட கருவேப்பிலை போடலாம், ஜீரகம் போடலாம், மிளகு இருந்துச்சுன்னா அதை தட்டி போடலாம். தேவையான அளவுக்கு உப்பு பாவு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிலர் அரிசி மாவு சேர்ப்பாங்க இல்லையா, மாவு வந்து நம்ம உளுந்து வடை எண்ணெயில் பொரிக்கிறப்போ ரொம்ப கிறிஸ்பியாக வரணும் அப்படின்ட்டு. இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு வந்து எப்படியும் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது, அதனால் அது கிறிஸ்பியாக இருக்காது. நீங்கள் என்ன சேர்த்தாலும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ இந்த மாவை வந்து நல்லா தட்டிட்டு உளுந்து வடைக்கு நம்ம தட்டுற மாதிரி தான் தட்டிட்டு, ஆயில் வந்து நான் பார்த்திங்கன்னா தோசை தவாயில் தோசை சுடுறப்போ தேய்ப்போம் இல்லை, அந்த மாதிரி தான் தேய்ப்பேன். நான் தோசையே எண்ணெய் ஊற்றி சுட மாட்டேன், தேய்ச்சி தான் எடுப்பேன். எண்ணெய் வந்து லைட்டாக கல்லில் தேய்ச்சி தான் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சதில் இப்போ எடுத்து வச்சுருந்த வடையை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மூடி போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. உளுந்து வடை சாப்பிட்றப்ப அந்த எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்காது, அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த அதை விட கொஞ்சம் டேஸ்ட்டு குறவாக இருந்தால் கூட உளுந்து வடை சாப்பிட்ற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதையே தயிர் வடை மாதிரி கூட நான் செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ சளி இருக்கனால செஞ்சு சாப்பிடலாம், மற்றபடி இதையே நான் தயிரில் போட்டு தயிர் வடை மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு டயட்டில் பார்த்திங்கன்னா நான் சமோசா கூட டயட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன், அது என்னோடய ஒரு பலம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம டயட்டில் மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த மாதிரி தான் வெரைட்டியாக யோசித்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும், அப்போ தான் நமக்கு டயட்டு போர் அடிக்கும். அதே கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா கமெண்ட்ஸில், சிஸ்டர் எப்படி டயட் இவ்வளோ நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு டயட்டு போர் அடிக்காமல் இருக்குது அப்படின்ட்டு. எனக்குமே போர் அடிக்கும், அந்த டைம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து டயட்டை விட்டு வெளியே வந்துடுவேன். ஆனால் சமைச்சு சாப்பிட நமக்கு டைம் இருக்குன்னா டயட்டில் நிறைய வெரைட்டிஸை சமைச்சு சாப்பிட்லாம், நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் என்ன, சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். நான் பேசிக்கில் கொஞ்சம் சோம்பேறி டைப்பு, அதனால் எனக்கு கொஞ்சம் சிரமம்னு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே உப்பு தண்ணி தான் வந்துட்டுருக்கு, எங்களுக்கு போரில் தண்ணி கொஞ்சம் குறவாக இருக்குது. பஞ்சாயத்து பைப்லேருந்து தண்ணி எடுத்துருக்கேன், அதில் உப்பு தண்ணி தான் வந்திருக்கு. வீடை துடைச்சாலும் பிசு பிசாக இருக்குது, இருந்தாலும் துடைக்காமல் இருக்க முடியாது. சின்னதாக குட்டி நாய் நாய்க்குட்டி ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் கண்டிப்பாக வீடை துடைக்கணும். ஸோ அதான் துடைச்சி விட்டுட்டேன், வீடு ஹாலு கிச்சன் எல்லாம் துடைச்சி விட்டுட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து அக்கா நேற்று வர்றப்போ எனக்கு தேன் கொண்டு வந்திருந்தாங்க, விற்கிறதுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா தேனும். இது வந்து அக்காவோட பையன், அவன் ஃபார்ம் வச்சுருக்கான், குட்டியாக தான் ஃபார்ம் வச்சுருக்கான், இப்போ 12th முடிச்சிருக்கான். அவன் ஃப்ரீ டைமில் வந்து சின்னதாக ஒரு ஃபார்ம், வீடை சுற்றியே வீட்டு தேனி வளர்ப்பு முறை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தேன் வளர்க்குறேன். இது எனக்காக அவ கொண்டு வந்தது, மற்றது வந்து விற்கிறதுக்காக கொண்டு வந்தது. இந்த தேனில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து ராகினி, அதாவது இந்த தேன் வந்து ப்ராசஸ் பண்ணாதது, தேன் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணும். தேன் என்ன கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ராசஸ் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சுத்தமான தேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், நம்ம சுத்தமாக இப்போது ஹனி கோம்லண்டு எது எடுக்கிறோம் இல்லையா, அந்த தேனியில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அப்போ அந்த தேன் அந்த தேனை வந்து காய்ச்சுவாங்க, டபுள் பாயிலிங் மெத்தடில் காய்ச்சுவாங்க. மற்றபடி கம்பெனிலலாம் பெரிய பெரிய கம்பெனிலலாம் அதுக்கான மிஷின்ஸ் இருக்கும், அதில் வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. சூடு சேர்க்குறப்போ அதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக போகும். சிலர் வந்து அதை வெயிலில் வச்சும் எடுப்பாங்க, வெயிலில் நல்ல சூடு வெயிலில் காய வச்சும் எடுப்பாங்க. ஸோ அந்த நிறைய மெத்தடில் அதை ப்ராசஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எடுக்கிறப்போ தேனில் இருக்க ஈரப்பதம் போகும், அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறமா தான் அந்த தேனை வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது அந்த மாதிரி சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய தேன், அதை வந்து ராகினின்னு சொல்லுவாங்க. இந்த தேனில் பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு சுவை இருக்கும், நம்ம சூடு பண்ணுறப்போ அந்த புளிப்பு சுவை சுத்தமாக போயிடும், வெறும் உங்களுக்கு இனிப்பு மட்டும்தான் கிடைக்கும், லைட்டாக ஒரு புளிப்பு இருக்காங்க, அதை நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த தேன் ரொம்ப பிடிக்கும், நான் பொதுவாக வாங்குறது வீட்டு தேவைக்கு அப்படின்னா, ஏன்னா டக்குன்னு தீர்த்துடுவாங்க குழந்தைங்க இருக்க வீட்டில். ஸோ வீட்டு தேவைக்கு வாங்குறது நான் இந்த மாதிரி ராகினி கேட்டு வாங்கிடுவேன். அது எதுக்காகனா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம சூடு பண்ணுறதை விட சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கிற தேன் தான் நல்லது அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க. சூடு பண்ணுறப்போ சில சத்துக்கள் வீணடிக்கப்படலாம் அப்படின்னு. மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிற தேனாக இருக்கட்டும், இல்லை நான் தேன் வியாபாரம் பண்ணுறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நான் சேல்ஸ் பண்ணுற தேனுமே எல்லாமே சூடு பண்ணுற தேன் தான். அப்படி சூடு பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த தேன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் சொல்கிற தகவல் புரியாதவங்க தயவுசெய்து கூகுள் பண்ணி பார்க்கலாம், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கும், நீங்கள் அதை பண்ணி பார்க்கலாம். சிலர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் அதை நெகட்டிவாகவே புரிஞ்சுப்பாங்க, அதை பற்றின முழு விவரம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கூகுளெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெகட்டிவ் கமெண்ட்ஸை பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியலைன்னா ஒருத்தங்க சொல்கிறப்ப அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். இன்னொரு விஷயம், இது எப்படி இவங்களுக்கு தெரியும்னா, நாங்கள் வந்து இருக்கிறது என்னோடய ஊர் வந்து கன்னியாகுமரி. நிறைய பேருக்கு தெரியும் கன்னியாகுமரியில் தான் தேனுக்கு தேன் விற்பனை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்கள் தேன் வந்து அதிகமாக நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். அதாவது நாங்கள் எங்கள் வீட்டு தேன் வளர்ப்பு முறை அதிகமாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குன்னா, நீங்கள் எப்படி இந்த விவசாயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் இடம் சுற்றி இருக்குது அப்படின்னா அதில் வந்து தேன் கூடு வைப்போம், வளர்ப்பாங்க வீட்டு தேன் வளர்ப்பு முறையில். அப்புறம் வந்து தென்னை மரம் இந்த மாதிரி எல்லாம், அதனால தான் எங்கள் தேங்கன்னா தேன் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே எங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசி உங்களை போர் அடிக்க வச்சுட்டேன். வாரத்தில் ஒரு நாள் என்னோடய பேக்கிங் ரூமை வந்து நான் டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். அது எதுக்காகனா, நிறைய நம்ம இனிப்பு பொருட்கள் இருக்கிற இடம் ஆச்சு, அதனால எறும்பு அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து டீப் க்ளீனாக முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரௌனியெல்லாம் ஆர்டர் இருக்குது, 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு ஆர்டர் வந்து, உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அதை வந்து தள்ளி போட்டுட்டு இருந்தேன். சரி, அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி டீப் க்ளீனாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சாயங்காலமே பேக்கிங் ரூமில் ஏறிட்டேன். ஏறி வந்து அங்கே இருக்க எல்லா பொருட்களையும் கலைச்சி போட்டு எல்லாம் ஐயோ தலைகீழாக போட்டு திருப்பி அப்படி ஒரு வழியாக வந்து டீப் க்ளீனாக முடிச்சுட்டேன். பேக்கிங் ரூமை நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எனக்கு. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து நல்லா நீட்டாக அதை வந்து தொடச்சி எடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி உப்பு தண்ணி இப்போதைக்கு வந்துட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. தொடச்சாலும் தொடச்ச மாதிரியே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது இந்த உப்பு தண்ணி வந்து போட்டு வீடு துடைக்கிறப்போ வேறு ஏதாவது போட்டு தொடச்சோன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சால் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். பாத்திரம் வாஷ் பண்ணுறது வரைக்கும் நான் உப்பு தண்ணியில் தான், எனக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ மேலே வந்து க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காலையிலே காய வச்ச கிரைண்டர் நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து பேக்கிங் ட்ரைலாம் கொஞ்சம் தூசி அடித்த மாதிரி இருந்துச்சு, ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணலாம்னு நினச்சேன். நான் இந்த மாதிரி ரோல் வாங்கி வச்சுருக்கேன், இது வந்து நம்ம கிச்சன் டவல் மாதிரி யூஸ் பண்ணுறது. ஒரு 2-3 முறை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம அதை தூர போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வேறு இடத்துக்கலாம். நான் முன்னாடி க்ளோத்து தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், எனக்கு அது திருப்தியாக இல்லை. க்ளோத்து யூஸ் பண்ணுறப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு 4-5 முறை துடைக்கிறப்போ அந்த எண்ணெய் பிசு விசுப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இதுனால் நம்ம தூர போடலாம், அதை வந்து துவைச்சு துவைச்சு நம்ம வேணும்னா அது நம்மளோட விருப்பம்தான். ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 200 சம்திங்கில் நான் இது வாங்கியிருந்தேன். ஒரு ரோல் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே எனக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் அது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பேக்கிங் ட்ரையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து குடிக்கிறதுக்கான தண்ணி குடத்தில் எடுத்து வச்சுருவேன். போர் தண்ணி தான் எங்களுக்கு, எங்கள் வீட்டிலே இருக்குது. போர் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதில் உப்பு இல்லை. குடிக்கிறதுக்கு 1 குடம் 2 குடம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு பொதுக்கி கிடைக்குது. ஏன்னா ரொம்ப சூடு ஆகிடுச்சு, தண்ணியெல்லாம் எங்கள் நல்லா வற்றி போயிடுச்சு. மற்றபடி பஞ்சாயத்து கனெக்ஷன் இருக்குது, ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து வீட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி பஞ்சாயத்து கனெக்ஷன் இருக்குது. அதில் தான் இப்போ பயங்கர உப்பு வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஸோ இந்த தண்ணி வந்து கடல் தண்ணி கூட கலந்துடும். ரொம்ப வெயில் காலத்தில் வந்து ஆற்றோட ஓட்டம் குறையிறப்போ அங்கே இருந்து கடல்லேருந்து தண்ணி மேலே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி 2 தண்ணியும் கலந்து உப்பு வந்துடும். ஸோ இந்த ஆற்று பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கடல் பக்கத்துலலாம் இருக்கவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது. அதை வச்சு தான் வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போதைக்கு. தடுப்பணை கட்டியிருந்தாங்க, இப்போ உடஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அந்த டைம் வந்து தடுப்பணை எல்லாம் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரியலை. ஸோ டீப் க்ளீன் பண்ணுறப்போ வந்து கிச்சனில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஜன்னல். ரொம்ப கடுப்பான வேலை, அது விளையாடிச்சு. டெய்லி துடைச்சாலுமே அது என்னமோ ஒரு திருப்தி இல்லாமே இருக்கும், ஏன்னு தெரில எனக்கு. ஸோ அவ்வளோதான், கிச்சனை எல்லாம் நீட்டாக துடச்சி முடிச்சு வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு அப்போ காலையில் கிச்சனில் வரப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் அரைச்சி வச்ச மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மாவுலேருந்து இப்போ தேவையான அளவுக்கு மாவை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நாளைக்கு தேவையான மாவு மட்டும் வெளியே எடுத்து வச்சு உப்பு போட்டு வைப்பேன். சிலர் வந்து எல்லா மாவுலேயும் உப்பு போட்டு கலந்து வச்சுடுவாங்க, நான் அப்படி வைக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அன்னைக்கு தேவையான மாவு மட்டும் நைட்டே எடுத்து வெளியே வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். அவ்வளோதான், அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் மாவு பொங்கியிருக்கும், தோசை சுட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நான் பப்பாயா சாப்பிட்டேன், மதியத்துக்கு வந்து கொஞ்சம் உளுந்து வடை அந்த மாதிரி சாப்பிட்ருந்தேன். அந்த நான் செஞ்சேன் இல்லையா உளுந்து வடை, அதை சாப்பிட்ருந்தேன்.
அப்புறம் டின்னருக்கு ஃப்ரூட்ஸை சாப்பிட்ருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய டயட் ஃபுட்டு. கொஞ்சம் வெள்ளரிக்காய் கூட்டெல்லாம் வச்சுருந்தேன், ஸோ அதெல்லாம் வச்சு லஞ்சு கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். இந்த கிச்சனை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது எப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ரொம்ப குட்டியாக இருக்கனால இந்த மாதிரி தான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம். அவ்வளோதான், கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ திருப்தியாக போய் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழும்பி வந்து நீட்டாக அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் என்னோடய டே போச்சு. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண உடனே அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, என்ன மாதிரி வீடியோஸ் இதை கூட சேர்க்கலாம், இந்த மாதிரி உங்களோட டிப்ஸை எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.